நம்புவதற்கு கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. ஆர்கே நகர் இடைத்தேர்தலை சந்திப்பதற்கான பணம் இல்லாமல் அதிமுக தலைமை முழிக்க துவங்கியிருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் நடப்பதாக இருந்த தேர்தலை வாக்காளர்களுக்கு ஆளுங்கட்சி பணத்தை வாரி இறைத்ததாக கூறி தேர்தல் ஆணையம் தடை செய்தது. அதன் பிறகு ஏகப்பட்ட திடீர் திருப்புமுனைகள் தமிழக அரசியலில் நடந்தது உங்களுக்கே தெரியும். ஒரே அணியில் இருந்தவர்கள் எதிரும் புதிருமாகவும், எதிரெதிர் அணியில் இருந்தவர்கள் ஒரே அணியாகவும் ஓட்டு கேட்டு வரப்போகும் காமெடி காட்சிகள் நடக்க இருக்கின்றன. அதிமுகவின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மதுசூதனன், திமுகவின் வேட்பாளர் மருது கணேஷ், தினகரன் அணியின் சார்பில் தினகரன் என மூவருமே வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் நடிகர் விஷால், ஜே தீபா ஆகியோரும் மனு தாக்கல் செய்ய உள்ளார்கள். வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவுடன் முதல் கட்டமாக ஒவ்வொரு வார்டு செயலாளரிடம் அவரவர் வார்டுகளில் சின்னம் போடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வழங்கப்படும். சென்னையை பொறுத்தவரை ஒவ்வொரு வார்டுக்கும் ₹1,00,000 வழங்கப்படும். இது தேர்தல் செலவு கணக்கில் காட்டமாட்டார்கள் என்றாலும் தொண்டர்களுக்கு டீ டிஃபன் செலவுக்கும் வேட்புமனு தாக்கல் வரை அலர்ட்டாக இருக்கவும் வழங்குவார்கள். பலத்த போட்டிகளுக்கிடையில் மதுசூதனன் சீட் வாங்கியுள்ள நிலையில் முதல் கட்டமாக வார்டுகளுக்குள் தேர்தல் பூத்துகளை அமைக்கவும் சின்னம் போடவும் மட்டும் பச்சையப்பனை பாய்ச்சியுள்ளார்கள். அதிமுக சார்பில் மதுசூதனன் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அடுத்த கட்ட செலவுகளுக்கு வரும் என காத்திருக்கும் வார்டு செயலாளர்கள் பகுதி செயலாளர்களை அறிக்க துவங்கியுள்ளார்கள். அவர்களோ எங்களுக்கு வந்தாதான தர முடியும் என உதட்டை பிதுக்கிவிட்டனராம். இன்னும் மந்திரிகளும் தலைமையும் செய்ய வேண்டியதை செய்யாததால் வேட்பாளர் மதுசூதனனும் சும்மா இருக்கக்கூடாது என்று சிறிய கட்சி தலைவர்களையும் அமைப்புகளின் தலைவர்களையும் சந்தித்து வருகிறார். கடந்த முறை மந்திரிகள் சசிகலா, தினகரன் ஆகியோருக்கு பயந்து கொண்டு நீ நான் என போட்டி போட்டுக்கொண்டு செலவு செய்தார்கள். ஆனால் தற்போது எந்த மந்திரியும் மூச்சு விடாமல் இருக்கிறார்கள். நெருக்கமான பகுதி செயலாளர்கள் அமைச்சர்களிடம் கேட்டால் அதான் சண்டை போட்டு சீட் வாங்கினார்ல, துணை முதல்வர் அவர் பாத்துக்குவாரு என நக்கலாக சிரிக்கிறார்களா? போன முறை காசை அள்ளிவிட்டதில் தேர்தல் நடத்த முடியாமல் போச்சு, இந்த தடவை தொண்டர்களுக்கு டீ வாங்கி கொடுக்க கூட தர முடியாம போக போகுது என அதிமுக நிர்வாகிகள் புலம்பு துவங்கியுள்ளார்கள்.